கௌஷிக வாகன மோதகஹஸ்த ஷாமலகர்ண விலம்பிர சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக விக்ன விநாயக பாத நமஸ்தே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ்வரன். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்பிக்கைக்குரியது. நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் சார். தெரிஞ்சுட்டால் சுவாரஸ்யம் இல்லையே, அது ஒரு சில நபர் சொல்லுவா. தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒரு சில நபர் இப்படி சொல்லுவா, சார் எதா இருந்தாலும் எனக்கு முந்தையே தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல சார், கொஞ்சமாவது நான் நன்னாக இருந்திருப்பேன். இப்படி ஒரு ஆள் காரியம் நடந்ததுக்கப்புறம் சொல்லுவா. ஸோ இப்போ முதல் ரெண்டு பேர் இருக்காள்ல, அவளுக்கு கிடையாது. மூணாவது இருக்கா பாருங்க, அவங்களுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஜோதிட சாஸ்திரம். திக்கற்றவருக்கு தெய்வம் தான் தனி, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கஷ்டங்கிறது என்னன்னு தெரியும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் ராசி பலன் உங்களுக்குண்டான பலன்கள் இதை பிரத்யேகமாக பார்த்துட்டு அந்த நிறத்தை உடுத்து, இவர் சொன்ன வழிபாடு என் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறையா பேர் பார்க்கறது உண்டு. ஆன்மீக தகவல் மனப்பூர்வமாக உட்காந்து பண்ணுறவா. நான் இடையில காசிக்கு போன, காசிக்கு போனவ அத்தனை பேரும் சொல்கிறது உண்டு சார். இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரத்யேகமாக நீங்கள் சொல்கிறது. பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்லாமல் அதை ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், அதுதான் ஒரு பெரிய பலன் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது சார், இறைவனுடைய நாமத்தை சொல்லும்போது நீங்கள் முருகான்னு சொல்லும்போது மனமுருக சொல்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு அற்புதமான கதை ஒன்று நான் சொன்னேன். ஒரு ஆன்மீக குரு ஒருத்தர் அப்போ உபதேசம் பண்ணுறா. இப்படி உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அவர் சுவாமியை பற்றி சொல்லிகிட்டு இருப்பார். அந்த வழியில் போகிறவா வர்றவா எல்லாம் கேட்டுட்டே போவா, கேட்டுட்டே வருவா. ஒரு தடவை ஒரு வழி போக்குற ஒருத்தர் போகிறார். அவர் அந்த ஆன்மீக குருக்கிட்ட கேட்குறார், குருவே இறைவனை நான் பார்க்க முடியுமா? இந்த ஆன்மீக குருவுக்கு கோபம் வந்துடுது. இவருக்கு எப்போவுமே ஒரு கர்வம் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற கர்வம். அந்த குரு சொல்கிறார், ஆ தெரியும், போ. எங்கே போகிற நீ? இந்த காட்டுக்குள்ளே போகிற, போ. உள்ளே போனேன்னா அந்த உருவம் தெரியும், போ அப்படின்னா. கடவுள் தெரியுவாரா? ஆமாம் தெரியும், போ காட்டுக்குள்ளே போ. எப்படி கடவுளே தெரியும்? இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி இந்த குரு போனேன்னா சிங்க முகம் மனுஷனுடைய வடிவம் தெரியும் போன்ட்டார். இப்படின்னா அவன் கண்டு திருப்பி பார்த்துட்டு வர முடியாது. சரி பார்க்குறேன்ட்டு போயிட்டார் காட்டுக்குள்ளே. காட்டுக்குள்ளே போகும்பொழுது குருவை அந்த சுவாமியை தேடி தேடி பார்க்குறான், ஒன்றும் தெரியல. நேராக குருக்கிட்ட வந்தார். குருவே கடவுள் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறார். போ கேளு, நல்லா திருப்பி திருப்பி கடவுளே கடவுளேன்னு கூப்பிடு. எனக்கு பசிக்குதுன்னா கடவுள் சாப்பாடு தருவாரா? தாராளமாக தருவார், போய் கேளு போ அப்படின்னு சொல்லி இவர் மனசில் நினச்சிக்க சிங்கத்துக்கிட்ட மாட்டட்டும் அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறார். இவன் நம்பிக்கையோடு போகிறான். உங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் கடவுளே கடவுளே எனக்கு பசிக்கிறது, என்னால் தேட முடியல, எனக்கு மறந்தான் பசிக்கிறதே அப்படின்னு சொல்கிறார். அவர் கண்ணுக்கு முன்னாடி லக்ஷ்மி நரசிம்மர் தோன்றார். சிங்க முகம் மனித உருவம். நரசிங்கர் கேட்ட உடனே வரக்கூடியவர் இல்லையா? உடனே இவனுக்கு, நீ தான் கடவுளா? இந்த குருநாதர் சொன்னது நீ தானா அப்படின்னு சொல்லி எனக்கு பசிக்கிறதேன்னார். சட்டுன்னு அவர் பசியை தீர்த்தாராம் நரசிம்மர். அவருக்கு ஒரே சந்தோஷம், நேராக குடுகுடுன்னு ஓடி வரான். குருவே அப்படின்னார், என்னப்பா கடவுளை பார்த்துட்டேன் அப்படின்னாரா. அவர் யோசிக்கிறார், டெய்லி நான் எத்தனை தடவை பூஜை பண்ணுறேன், எத்தனை தடவை நான் நிறையா பேருக்கு இறைவனை பற்றிய கதை தான் உபதேசம் பண்ணிட்டுருக்கேன், எதாவது பிதற்றானே, நம்ப மாட்டேன் போடா அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் குடுகுடுன்னு ஓடுறார் காட்டுக்கு. கடவுளே அப்படின்னா திருப்பி நரசிம்மர் வர்றார். அந்த குரு சொன்னால் நம்பலை, நீ வா என் கூட அப்படின்னா. தான் வர முன்னாடி போ பின்னாடி வரேங்கிறார் பகவான். இல்லை இல்லை நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி ஒரு கயிறை கட்டி அப்படியே திர 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 நரசிம்மரை இழுத்துட்டு போகிறான் அந்த பக்தன். அது என்ன கயிறு? பக்திங்கிற கயிறை கொண்டு போய் இழுத்துட்டு போகிறார். நேராக போகிறார், குருவே வாங்க குருவே வாங்கன்னு சொல்கிறார். என்னடா இவனோட பெரிய தொல்லையாக போச்சு. வெளியில் வந்தார், இதோ கடவுளை கட்டி இழுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்கன்னார். அவனுக்கு கயிறு தெரியுது, அந்த இடத்துல ஏதோ அக்னி மாதிரி தெரியறது, ஆனால் கடவுள் தெரியல. என்னடா வளர்ற அங்கே ஒன்றுமே தெரியல, ஆனால் கயிறு அப்படி நிற்கிறதே அப்படிங்கிறார் குரு.
தவணிக்கிற என் கண்ணு முன்னாடி தெரியறாரு பாருங்க, இந்த சிங்க முகம் மனுஷ உருவம். உடனே குரு சொல்றார், ஐயோ தப்பு பண்ணிவிட்டோமே. அப்போ சுவாமிகிட்ட வேண்டு, நான் எத்தனையோ விதமான சுவாமி கதைகள்லாம் பேசுறேன், இறைவன் சதாகால வேண்டானா, எனக்கு கிடைக்காத காட்சி இந்த வழிபோக்கருக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்றாரு. இப்ப கடவுள் சொல்றார், நீ மனமுருக சொல்லல, கதையா சொல்லியிருக்க. என்னைக்கு மனமுருக வேண்டியிருந்தியோ அன்னைக்கு நான் உன் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருப்பேன். அவன் மனமுருக என்ன இறைவா அப்படின்னு கத்தி கூப்பிட்டான், நான் வந்துவிட்டேன் அப்படிங்கிறார். அப்போ எனக்கு காட்சி எப்போ கிடைக்கும்னு கேட்குறாரு. இந்த ஜென்மாவில் கிடையாது, இந்த ஜென்மாவில் நீ கலா காலக்ஷேபம்தான் பண்ணணும், அடுத்த பிறவியில் நீ மனமுருக வேண்டு, நிச்சயம் நான் வருவேன். இதே மாதிரி தான் இறைவனுடைய நாமத்தை சொல்லும்பொழுதும், தின பலனை சொல்லும் பொழுதும், ஆன்மீக தகவலை சொல்லும் பொழுதும், நிகழ்ச்சிக்காக சொல்லாத இந்த புதுயுகத்தில் தினம் தினம் மனமுருக இறைவனை வேண்டி ஜோதிஷ சாஸ்திரத்தை சொல்லும் பொழுது அது எல்லாத்துக்கும் பலிதத்தை கொடுக்கறதுன்னு சொல்லி இன்றைய நிகழ்ச்சியில் இந்த தினத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். 8/11/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஐப்பசி மாதம் 22 திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரட்டாது. மதியம் 2:01 வரை பின்பு உத்திரட்டாது. இன்றைய திதி ஏகாதசி. மதியம் 1:38 வரை பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு மத்தியானத்து வரைக்கும் ஏகாதசி இருக்கு. ஏகாதசி ரொம்ப விசேஷம், மகாவிஷ்ணுவை வேண்டது ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாராயண நாமத்தை சொல்றது மோட்சத்தை கொடுக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை துர்காம்பாள், துர்கையை வேண்ட மகிஷாசுர மர்த்தினி அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான தினம். ஆக இந்த தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். நாராயணா நாராயணா நாராயணாங்கிற நாமத்தோட உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு துணிவோட ஒவ்வொரு காரியத்தை செய்வேன், ஜெயிச்சுடுவே இந்த காரியத்தை. பல பேர் போய் பார்க்காத காரியங்களை நீங்க சென்று அந்த காரியத்தை வெற்றி அடையக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. மருத்துவ ரீதியா நிறைய தெரிஞ்சுக்கணும் படிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல தோணும். வெளியூர் போய் வேலை செய்யணும், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், இல்லை இருந்த இடத்துலயே நிறைய சம்பாத்தியத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசுல தோணும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். சில நேரம் கோபித்துக் கொள்வில், சில நேரம் சந்தோஷமா இருப்பில். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் யோசிப்பில் நம்மகிட்டதான் தப்பு இருக்கு. மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி நேயர்களே, பக்திமயமானது நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் இன்றைய தினத்துல. யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தை செய்வில் அவனருளாலே வந்தாள் வணங்கி. அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறது, பிராயஸ்த வழிபாடு பண்ணுறது. திடீர்னு இன்னைக்கு போவேல் தட்டுன்னு எங்கேனோ ஒரு சுவாமியை பார்க்குது, வண்டியில் போகும்போது இப்படி திரும்பி பார்ப்பேல் சுவாமியுடைய அனுகிரகம் தரிசனம் கிடைக்கிறது. மாதிரி நல்ல 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 காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினம் இன்றைய தினம். ரிஷபராசி என்பவர்களுக்கு அம்மா அப்பா கல்யாணத்தை பற்றி பேசும்பொழுது வேண்டாம், இப்போ வேண்டாம், அப்புறம் பார்த்துப்போங்கிற பேச்சை தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேல் படிப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு சட்டுன்னு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளாக இருக்கும். வயசாயிடுத்த யார் எனக்கு வேலை கொடுப்பான்னு வருத்தப்பட்டவாளுக்கு கூட வேலை கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, மிதுன ராசி நேயர்களே, நல்ல நல்ல நட்புகள், நட்புகள் மூலமான பல காரியங்கள் சித்தியாகக்கூடிய வாய்ப்புகள். எத்தனையோ காரியங்கள் நடக்காத விஷயங்கள்ல நீங்க போய் அந்த காரியத்தை நடத்தி விடுவீர்கள். படித்த குழந்தைகளுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடிவிடும். ஆன்சைட் வேலை எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றி உண்டு. ஐடியில் ஒர்க் பண்றவாளுக்கு நிறைய விஷயங்கள்ல அமோகமான பலன்கள் தேடி வரும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள். சில காரியங்கள்லாம் மிதுனராசி என்பர்கள் 90% போயிடுவார், திருப்பி 10% வேண்டாமே என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிப்பான். அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் போட்டி போடுங்க, சக்ஸஸ் ஆகிடும். மிதுனராசி என்பர்களுக்கு சொந்த பந்தத்துக்குள்ளே ஒற்றுமைகள் கூடிய ஒரு காலை வேலைகளில் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகளாக கொஞ்சம் நேரத்து சரியாயிடும்.
இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாவிஷ்ணு வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் நன்மை தயக்கக்கூடிய நல்ல நாள், ஆரோக்கியமான நாள், நிறைய விஷயங்கள்லாம் சரியாயிடும். மனசில் நினச்சது கனவுகள் கண்டதெல்லாம் பலிதமாயிடும். குழந்தைகளுக்குன்னு சொல்லி நிறையா பொருட்கள் சேர்த்து வைப்போம். விடா உழைப்பு வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரத்தில் மற்றவா குறை சொல்கிறதா அதிகமாக தவிர்த்துக்கிறது நல்லது. வாழை பற்றி சொல்கிறது, வாழை பற்றி சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லாத வாழை பற்றி பேசாதீங்க. நீங்கள் எதேனும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கே திருப்பி மற்றதெல்லாம் வந்துடும். ஆக கடகராசி என்பர்களுக்கு நன்மை தரும். குழந்தைகள் பரீட்சைக்காக படிச்சுட்டு இருக்க வாழ்க்கு வெற்றி உண்டு. இந்த தினத்தில் இரும்பு சம்பந்தமாக, ஃபினான்ஸ் சம்பந்தமாக, பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்க வாழ்க்கு வெற்றி உண்டு. கடகராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பணவரவுகள் கூடி வரும். ரொம்ப நாள் வராக்கடன்கள் வந்து தீரும். மாநட்சத்திரம் பூர்ண நட்சத்திரத்திற்கு வாழ்க்கு கவனம் தேவை. சில விஷயங்கள் பேசும்பொழுது மற்றவா பக்கத்தில் யார் இருக்கா அப்படின்னு யோசிச்சுன்னு பேசும். மற்றவாளை பற்றி இன்னொருத்தர் சொல்லிட்டு இருப்பா, அவளே பின்னாடி நின்றுருப்பா. ஐயோ, யதார்த்தமாக பேசுறது இல்லை. நீங்கள் உண்மையை சொல்லுவேல, அவள் தப்பாக கூட எடுத்துக்கலாம். கவனம் என்பது தேவை. குடும்பத்தார் கூட யாரும் சண்டை வந்ததுன்னா இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருங்க, பெருசாக எடுக்க வேண்டாம். புது விஷயங்கள்லாம் ஒரு நாள் கழித்து சொல்லிக்கலாம். நீங்கள் வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, தொழில் கூடங்கள் நடத்துறது பண்ணுறதுக்கு முன்னாடியே 10 பேர்கிட்ட சொல்கிறது வேண்டாம். இன்றைக்கி உத்தர நட்சத்திரத்திற்காக அருமையான பலன்கள் உண்டு. இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அமோகமான தினம். நிறைய சத்காரியங்கள்லாம் நடக்கும். சில நேரங்கள் அப்பப்போ தடங்கல்கள் வரும், அப்பப்போ மன கவலைகள் இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணலன்னா இன்னும் சக்ஸஸ் ஆகிடும். எதேனும் இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, பொருட்கள் சேர்த்துறது போன்ற விஷயங்கள்லாம் மனசில் நினைப்பது. நம்மளுடைய தோற்றத்தை அப்படியே மாற்றணும். நம்ம நிறைய விஷயங்கள், பேச்சு செயல்பாடுகள்லாம் மாற்றணும்னு சொல்லி முயற்சி எடுப்பால் நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். நிறைய லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுப்பேன். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரும் மருத்துவ ரீதியாகும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்கள் போட்டி போட்டுட்டு பல காரியத்தை பண்ணு. முந்தியெல்லாம் யதார்த்தமாக விட்டு கொடுப்பேன், நான் வெடுத்ததெல்லாம் பால் நினைப்பேன். அப்படி இல்லை, யார் யார் எப்படி எப்படிங்கிறது பார்த்தோன்னே கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வந்துடும். தெய்வாதீனம் கூடி வரும். ரொம்ப நாளாக அம்மா அப்பாவை பார்க்கல, போய் பார்ப்பேன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு நாட்டுக்கு மாறும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் தெரியும். துளாராசி என்பர்கள் அல்சியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நீங்கள் நிறைய திட்டங்கள் போடுவதில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பண விஷயத்தில் ஒருத்தட்ட ரகசியத்தை சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. துளாராசி என்பர்களுக்கு திருஷ்டிகள் அதிகம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, என மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களை பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய நபர்களை சந்திப்பேன், பெரிய பெரிய ஆட்கள்லாம் சந்திப்பேன். ஆனால் வாட்டை கேட்கறது மட்டும் தவிர்த்துருவேன். ஒரு இடத்துல ஒரு ஆப்ளிகேஷன் இருக்க, வாட்டை போய் சொல்லி அந்த காரியத்தை வெற்றி கொள்ளணும். எப்படி கேட்கறது, எப்படி கேட்கறதுங்கிற யோசனை. ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பேன். எதாக இருந்தாலும் நம்ம கேட்டால் தான் அந்த காரியத்தை கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் திட்டப்போட்டு செயல்பட்டுன்னா வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். படித்த படிப்புக்குண்டான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன அப்பப்போ பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் சரியாகும். பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவோம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள் தனுர்ராசி நேயர்களே, ஒரு பக்கம் வரவு இருக்கும், ஒரு பக்கம் செலவு இருக்கும். வரவுகளும் செலவுகளும் சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். செலவுகள் எப்படியா இருக்குது, 4 பேர் சேர்ந்து வெளியில் போவேல் செலவாயிருது. சில விஷயங்கள்லாம் இது எதனால் பண்ணுறோம், இது பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுக்கோங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் வரும். உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. படிப்பில் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பின் நாட்களில் இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, தொழில் ரீதியான கவனங்கள் செலுத்தி தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரியும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கா, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கா, விளையாட்டு சம்மந்தமான துறைகளில் இருந்துகிட்ருக்கா, பிடி மாஸ்டர் இருந்துகிட்ருக்குவார்களோ, அமோகமான பலன்கள் இருக்குது. பதவி உயர்வும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, தனுர்ராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.
மகரராசி நேயர்கள் உறுதியோடு பல காரியத்தை பண்ணுவில் இது சக்ஸஸ் ஆயிடும், அந்த மாதிரியே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் வெற்றியாடும், அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறவாளுக்கும் சக்ஸஸ் ஆகிடும். மனசில் தோணும் இதுதான் சரி இது சரியில்லைன்னு, ஆனால் வெளியில் சொல்ல மாட்டேன், அப்பப்போ மனசில் நினச்சிப்பேன். மகரராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் லாபத்தை தரும், இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும். சில நேரம் ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னு சொன்னாலும் வெளியில் சொல்லாமல் மனசுலேயே நினச்சிட்டுருப்பேன். அது எதிரியாக இருந்தாலும் அவளுக்கு ஏதேனும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். மகரராசி என்பவர்களுக்கு நீங்கள் போட்டு வச்சுருக்கக்கூடிய பல திட்டங்கள் வெற்றியாடும், ஆனால் உங்கள் கூட இருக்கிறவாட்ட சற்று கவனமாக இருக்கும். தெரியாத சில காரியங்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, மகரராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே சுகமான நாள், நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ள அற்புதமான வாழ்க்கையில் அனுபவப்பட்டு இது இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படி பண்ண யாரும் சொல்லித்தரல. எல்லா வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், அந்த கற்றுக்கொண்ட விஷயங்கள் ரொம்ப அழகாக திறம்பட செயல்படும். பூர்வீக சொத்து லாபகரமாக ரொம்ப நாளாக தடங்கள் இருந்த ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி முடிச்சிருவேன். மற்றவாட்ட பணம் கொடுக்கறது வாங்குறதில்ல கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக ஃபோனில் பேசுகிறோம், ரொம்ப கவனமாக பேசுகிறோம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவாளை குறைவு சொல்கிறதும் ரொம்ப குறைச்சிக்கிறது நல்லது. உங்கள் பேரை வைத்து பல பேர் பயனடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, லக்ஷ்மி நாராயண வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் நீங்கள் நினச்ச காரியங்கள் அப்படியே நடக்கும், கனவுகள் பலிதமாகும். ரொம்ப அழகாக பேசி இந்த காரியத்தை திடீர் பிரபலமாகக்கூடிய சூழ்நிலை. வீட்டுக்கு தெரியாத சில காரியத்தை பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்களில் சம்பாத்தியத்துக்காக முயற்சி பண்ணுவது உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். நல்ல மனுஷாட்ட பேசுவோம், கெட்டவாட்ட பேசவே பேச வேண்டாம். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், புதிய பதவிக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். மீனராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, அகஸ்தியர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். பொதுவாக பெரியவங்க சொல்கிறது உண்டு, காரிய தடங்கள் ஆயிடுத்துனா அந்த காரிய தடங்களுக்கு உன்னுடைய கிரக நிலைகள் தான் காரணம், நிறைய திருஷ்டிகள் தான் காரணம்னு சொல்லுவாள். இன்றைக்கி அப்பேற்பட்ட திருஷ்டிகள் போகிறதுக்கு செடுக்கக்கூடிய காரியம் தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக, தொழில் ரீதியாகவும் சரி பண விஷயத்தையும் சரி அந்த காரிய தடங்கள் இல்லாமல் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தடங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் எடுத்து வச்சோம், மொத்த தேங்காய் 11 தேங்காய், அதில் பிள்ளையாருக்கு முதல் தேங்காய், கீழே ஒரு கோலம் கட்டம் கட்டமாக கோலம் போட்டுக்கணும், 9 கட்டத்தில் 9 தேங்காயை வைக்கணும், இந்த பக்கம் ஒரு கோலம் போட்டுக்கணும், அதில் பிள்ளையாருக்கு உண்டான தேங்காய் வைக்கணும், மொத்தம் 10 தேங்காய் ஆச்சு இல்லையா, இன்னும் 1 தேங்காய், அந்த 1 தேங்காய் திருஷ்டி தேங்காய்னு பேர், அதுக்கு ஒரு கோலம் போட்டு அந்த இடத்துல வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு விநாயக பெருமானுக்கு ஓம் கணபதையே நமக அந்த தேங்காய் மலர் 2 புஷ்பத்தை போட்டு வேண்டிக்கணும். அடுத்தது பார்த்துட்டேன்னா நடுவில் சூரிய பகவான் ஓம் சூர்யாய நமக, அடுத்தது இந்த பக்கம் சந்திர பகவான் அந்த சந்திரனுக்கு வேண்டிக்கும். சந்திர பகவான் முடிச்சதுக்கப்புறம் எப்படி நவகிரகம் கோயிலில் இருக்கோ அதே மாதிரி செவ்வாய்க்கு செவ்வாய் பகவான், புதனுக்கு புதன், அடுத்தது குருவுக்கு குரு, அது சுக்கர பகவான் சுக்கரன், சனீஸ்வரர், ராகு, கேது, இப்படி 9 கிரகங்களுக்கும் புஷ்பத்தை போட்டு வழிபடணும். அடுத்தது திருஷ்டி போகிறதுக்குண்டான தேவதையை வேண்டிக்கணும், புஷ்பத்தை போடணும். இப்படி போட்டு விட்டு அந்த பிள்ளையாருக்கு வச்சு இல்லையா அந்த தேங்காய் எடுத்து பிள்ளையாரோட படத்துக்கு சுற்றிக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையார் படத்தை சுற்றிக்கோங்க. அடுத்தது மீதி இருக்கக்கூடிய தேங்காயை 9 தேங்காயும் தன்னைத்தானே சுற்றிண்டு, அடுத்தது இருக்கு பார்த்தீங்களா திருஷ்டி, அதை வீட்டை சுற்றி நேராக கொண்டு போங்க. கோயில் இருந்தால் கோயில், அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடினா வெளியில் ஓரத்தில் ஒரு கல் வச்சு அந்த 11 தேங்காயை உடைச்சிட்டு ஒரு காரியத்துக்கு போய் பாருங்கள், நவகிரகத்துடைய தோஷங்கள் போயிடும், பிள்ளையாருடைய கருணையில் அந்த காரியம் வெற்றியாகும், திருஷ்டியும் போகும். இப்படி 11 தேங்காய், அதனால்தான் பெரியவங்க அந்த காலத்தில் 11 தேங்காயோடைய காரிய வெற்றின்னு சொல்லுவாள். எப்பப்போ பண்ணுறது, நான் டெய்லி ஒரு காரியத்துக்கு போகிறேனே அப்படின்னு சொன்னால், உங்களுடைய காரியம் உங்களுடைய விஷயத்துக்கு ஏற்றாற்போல் இதை நீங்கள் செய்து கொள்வது விசேஷமான பலன்களை தரும். இது பிராயஷ்சித்தம், தாந்திரீக பிராயஷ்சித்தம். நினைத்த காரியத்தை அடையிறதுக்கும் தடங்கல்கள் போகிறதுக்குண்டான அற்புதமான வழிபாட்டு முறைகளை பார்த்தோம். இந்த தேங்காய் உடைச்ச ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் வெற்றி உண்டுன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய
உலகெங்கும் இருக்கும் புதியோகம் நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தை. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ்வரி. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.